செய்திக்கு அப்பால வந்து இந்து தமிழ் திசையில் வந்திருக்கக்கூடிய தலையங்கத்தை தான் நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த தலையங்கத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, மாஞ்சோலை தொழிலாளர்களினுடைய எதிர்காலம் என்ன ஆகுது, இது குறித்து தான் இந்த தலையங்கம் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் முதல் பத்தியே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த தொழிலாளர்கள் வெளியேற்றப்படுவது வேதனைக்குரியது அப்படின்னு தான் ஆரம்பிக்குது அந்த தலையங்கம். மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு ஒரு பெரிய அநீதி இழைக்கப்படுகிறது அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. ஏன்னா முடிவுக்கு வந்த 99 வருட குத்தகை, இதை பற்றி ஒரு சின்ன ஒரு இதனுடைய வரலாற்று பின்னணியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 1929 இந்த மாஞ்சோலை தோட்டம் அப்படின்றது வந்து 8373 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. அது சிங்கம்பட்டி ஜமீன்ட்ட இருக்குது. அவங்க வந்து 99 வருஷம் குத்தகைக்கு வந்து வாடியா குழுமத்துக்கு கொடுக்குறாங்க, ஒப்பந்தம் கொடுத்தாச்சு. இதில் என்ன சிக்கல் வருது அப்படின்னா, 1952 இந்த மாஞ்சோலை தோட்டம் வந்து தமிழ்நாடு அரசு வசம் வருகிறது. அதற்கு காரணம் தமிழ்நாடு இனாம் எஸ்டேட் ஒழிப்புச் சட்டம் 1948 வந்ததுனால அரசு வசம் வந்து விடுகிறது. இன்னொரு இதில் இருக்கிற முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, இந்த முண்டந்துறை புலிகள் சரணாலயம் வந்து 1962 வந்து பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக வந்துருச்சு. இந்த சிக்கல் இந்த பின்னணியோடு தான் இந்த பிரச்சனையை பார்க்கணும். இப்போ 99 வருஷ குத்தகை வந்து முடிவுக்கு வந்து விட்டது. தொழிலாளர்களை வெளியேற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தம் அரசோ நிறுவன தரப்புக்கோ வந்திருக்கிறது. இதிலிருந்து தான் இந்த தலையங்கம் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மாஞ்சோலை தொழிலாளர்கள் வந்து உணர்வு பூர்வமாக அந்த பகுதியோடு பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒப்பந்தத்தை முறிஞ்சிக்கலாம், ஆனால் தலைமுறை தலைமுறையாக அந்த பகுதியோடு இருக்கிற அந்த உறவு இருக்குல்ல, அந்த உணர்வு இருக்குல்ல, அதை எப்படி வந்து நீங்கள் விட்டுட்டு போக முடியும் அப்படின்றத தலையங்கம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இதில் இன்னொன்று, கட்டாய விருப்ப ஓய்வில் வந்து வெளியேற்றி கொண்டிருக்கிறது நிறுவனம் ஊழியர்களையெல்லாம். அதை வந்து தலையங்கம் வந்து கண்டிக்குது, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஊழியர்களினுடைய எதிர்காலம் ஒரு பெரிய கேள்விக்குறியாகி விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரே ஒரு பெரிய தொழிலாளர்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு அப்படின்னா, உயர்நீதிமன்றம் வந்து இடைக்கால தடை, வெளியேற்றத்திற்கு இடைக்கால தடை விதிச்சிருப்பதை சொல்கிறாங்க. ஒரு ஒரு நிம்மதி பெருமூச்சு அவங்களுக்கு இருக்குது, அது ஒரு இடைக்கால நிவாரணமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த தலையங்கம் சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா, இந்த எதிர்காலம், அந்த தொழிலாளர்களின் எதிர்காலம் இருக்குல்ல, அதை நீங்கள் உத்தரவாதப்படுத்தி விட்டு வெளியேற்ற வேண்டும். இதில் அரசுக்கும் சம்மந்தப்பட்ட நிறுவனத்திற்கும் பொறுப்பு இருக்குது. ஏன்னா தலைமுறை தலைமுறையாக அவங்க அங்கே இருக்கிறார்கள். நீங்கள் திடீரென்று வெளியேற்றி விட்டால் அவர்களுடைய எதிர்காலம் என்ன ஆகிறது, குறிப்பாக அவங்களோட எதிர்காலத்தை பற்றி யோசியுங்கள் என்பது தான் இந்த தலையங்கத்தினுடைய முடிவுரையாக இருக்கிறது. இந்த தலையங்கம் எழுதப்பட்ட நோக்கமாக இருக்கிறது. அதைத்தான் உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்தேன்.